Hi everyone, diaper rashes வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே காமன். இது எதனால வருது and இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? டைப்பர் ரேஷஸ் வரதுக்கான ரெண்டு காரணங்கள் வந்து ஒன்னு ரொம்ப டைட்டான டைப்பர் யூஸ் பண்றது, ரெண்டாவது லாங் டைம் யூசேஜ் ஆஃப் டைப்பர்னால. இந்த நைட் வந்து டைப்பரை போட்டு மார்னிங் வரைக்கும் யூரினை தங்க விட்டு அப்புறம் டைப்பர் கட்டினா கண்டிப்பா டைப்பர் ரேஷ் வரதான் செய்யும். இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா டைப்பரை ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஒரு சைஸ் ஹையர் டைப்பர் வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இன்கேஸ் இப்போ இந்த நைட் டைம் ஓவர் நைட் நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்றதுன்றது பேபியோட ஸ்லீப் பேட்டர்ன் ஆல்டர் பண்ணும். நம்ம இன்கேஸ் டைப்பர் போடுற இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி டைப்பர் போடுறதுனால இந்த டைப்பர் ரேஷ் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் டைப்பரை யூஸ் பண்ணாதான் சொல்லுவேன், சேஞ்ச் ஃப்ரீக்வெண்டா பண்ணிடுங்க. That's a easier way. எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணணும்? ஒரு 3 to 4 hours once. அது குழந்தைங்களோட எவ்வளோ யூரின் அவுட்புட்டை பொறுத்து. Will how long will it take for the children இந்த டைப்பர்ல இருந்து வெளியே வர? பாட்டி ட்ரெயின் ஆகும். பாட்டி ட்ரெயின் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகும் எந்த ஒரு குழந்தைக்குனாலும். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இந்த டைப்பர் ரேஷ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமன். நிறைய குழந்தைங்களை இப்போ நம்ம வெளியே கூட்டிட்டு போறோம், குழந்தைங்களுக்கு 2 வயசு மேலே ஆயிடுது, அவங்க பாட்டி ட்ரெயின் ஆயிட்டாங்கனாலுமே அவங்க வெளியே கூட்டிட்டு போறோம்னா பேரண்ட்ஸோட கம்ஃபர்ட் ஆர் குழந்தைங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நம்ம டைப்பரை கண்டினியூ பண்ண முடியுமா? அதுக்காக வாழ்க்கை முழுக்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போயிட்டா நமக்கு டாய்லெட் வந்துருந்தா அந்த மாதிரி தான் நம்ம குழந்தையை ட்ரெயின் பண்றது சரியான முறை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.